ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஷயம் தெரியுமா. இன்றைக்கி நம்ம கூகுளை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். கூகுளில் கிட்டத்தட்ட 88,000 ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு புது கம்பெனியில் போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களை வந்து ஃப்ரெஷர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே கூகுளில் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களை வந்து நூக்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கூகுளில் கிட்டத்தட்ட 30% ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து ஃபீமேல் தான். கூகுளில் போய் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் சேலரி வந்து $200,000. கூகுளில் ஒரு செகண்டுக்கு 63,000 சர்ச்சஸ் வருதான். இதில் 15% ஆஃப் சர்ச்சஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷானதாக புதுசானதாக இருக்குமா. கூகுளில் போயிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அது 200 ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டையே காட்டுமா. 2018 கூகுளில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா எங்கேருந்து கூகுளுக்கு அதிகமான சர்ச் வருது அப்படின்னு பார்த்தப்ப ஃபஸ்ட் பிளேஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், செகண்ட் பிளேஸ் வந்து இந்தியா, தேர்ட் பிளேஸ் வந்து ஜப்பான். ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேனே, கூகுளில் போயிட்டு நீங்கள் ஆஸ்கி அப்படிங்கிற வேர்டை சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து லிட்டில் டில்ட்டடாக தெரியுமா. இப்படி சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்க கூகுளுக்கு கோட் பண்ணியிருப்பாங்களே, அந்த கோட்ஸோட லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பில்லியன் லைன்ஸாம். 2013 56% ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து தங்களை பற்றியே சர்ச் பண்ணிக்கிட்டாங்களாம். இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் எதை பற்றி பேசணுமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அப்புறம் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை.